கடவுள் எங்கு இருப்பார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை அந்த ஐயோ பாவம் என்று நினைக்கின்ற இதயத்தில் தான் கடவுள் இருப்பான். அது எப்போ வரும்? ராமலிங்க சாமிகளே, இன்னும் இப்போ இப்போ உயிர்கள் துடுப்படுகின்ற துன்பத்தை என்னால் உணர முடியலை. அதை கண்டு அது அந்த அந்த பாவச்செயலை பார்க்கும்போது என் உள்ள நடுங்க வேண்டும். இப்போ ஆடு கோழி இருக்கும்போது பார்க்கும் சில இடத்துல ஆடு கோழி இருக்கும்போது பார்ப்பான். அது ஞான ஞானிகள் பார்த்தா அப்படியே மனம் விரும்புவார்கள். அப்போ அந்த அந்த மோடு ஒரு செயல் அந்த அந்த துன்பத்தை கண்டு உணரக்கூடிய அறிவு எப்போ வரும்னா, அந்த புலால் மறுப்பதும் மாதம் ஒரு கன்னதானம் செய்வதும் தினம் தியானம் செய்தால் தான் அந்த உயர்ந்த எண்ணம் வரும். அந்த எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நேற்று வரை நாம் உண புலால் உண்டு இருக்கலாம், இன்னும் மாட்டிக்கொள்ளலாம். அப்போ ஜீவதெய்வம் எனக்கு வேண்டும். அகத்தீச அடியனுக்கு ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவதெய்வம் மேற்கொள்ள வேண்டும். ஜீவதெய்வம் இருந்தால்தான் திருவருள் இருக்கும். இப்போ ஜீவதெய்வம் என்பது அருள். இப்போ இந்த சாப்பிடும் அருள் சாப்பிடும் 6000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த இந்த சங்கம் நற்காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறேன்? ஆள் சாமர்த்தியமாக படைப்பணம் பண்ணேன். ஆள் வேணும், படைப்பணமும் வேணும், ஆள் எல்லாம் தொடர்பு இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? முக்கிய அருள் வேண்டும். இப்போ அருள் என்பது என்ன? கருணை சிந்தை, ஜீவதெய்வம், நல்ல மனசு, தய சிந்தை. அந்த தய சிந்தை இருந்தால்தான் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். தய சிந்தை இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் இப்போ முதல் பன்னீர் பூ போன்று முதல் நாள் பூத்து குலுங்கும், மறுநாள்லாம் கொட்டிவிடும். சில சங்கத்தில் பார்க்கலாம், பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கும், ஆரவாரமான கூட்டம் இருக்கும், நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே வரும். என்ன காரணம்னா, தலைமை தாங்கிறவர்கள் அதை சார்ந்தவர்கள் தய சிந்தி இல்லாத இருப்பார்கள். ஆக இந்த சங்கம் வளர்த்ததுக்கு காரணம் என்ன? தய சிந்தை, அந்த கருணை பொருந்திய உள்ளங்கள் இருக்கு. இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் கருணை பொருந்திய உள்ளவர்கள். இங்கே சாமி ஒரு 10 மூட்டை சமைப்பார்கள் தொண்டர்கள். அதை கொண்டு கிராமத்துக்கு போவாங்க. கிராமத்தில் 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஒரு தட்டு சாதம், ஒரு ஜக்கு ரசம் ஊற்றிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஊற்றினா கிட்டத்தட்ட 24000 பேர் சாப்பாடு போட்டிருக்கு. 45-48 மூட்டை வரும் சமைச்சிருக்கிறோம். 4.5 டன்னு அதை அடித்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம். எப்போ இவ்வளோ பேர் பாடுபட்டுருப்பாங்க? அப்போ அத்தனை பேர் பாடுபட்டு அங்கே கிராமத்துக்கு போய் சாப்பாடு போட்டிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு என்ன காரணம்? தய சிந்தை, அதுக்கு அருள் சிந்தைன்னு போகிறது. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணும், பல பிரச்சனை வரும் கிராமத்தில். சைப்புத்தன்மொழி இருந்து அங்கே ஒரு 500-600 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு தட்டு சாதம் ஒரு ஜக்கு தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? தய சிந்தை, அது அருள் சிந்தை, கருணை. அந்த கருணை இருந்தனால்தான் 48 மூட்டை சாதத்தை வடித்து ஏழைகளுக்கு போட்டிருக்கோம், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அருள் சிந்தை, அந்த கருணை. அது யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசான் கருணையே பொருந்திய ஞானிகள் வழங்கணும் அந்த வாய்ப்பு பெற்றுக்கிறோம். ஆக இந்த சங்கம் 1000 திருமணம்னா இன்னும் எதை வேணாலும் செய்யலாம். ஆக பிறரால் செய்ய முடியாத ஒன்றை இதை இந்த சங்கம் செய்யும், அன்பர்கள் செய்வார்கள். காரணம் தூய மனசு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.